ஸ்பட்டிகம்னு ஆரம்பித்தார் ஸ்பட்டிக்க மணி எல்லாருக்குமே சாதனம் தெரியும் வேடலையாக இருக்கும் சில்லுன்னு இருக்கும் உடிம்பா ஸ்பட்டிக்க மணி வந்து நிறைய அதில் டூப்ளிகேட்லாம் இருக்குது இருந்தால் கூட ஸ்பட்டிக்க மணியை தொட்டு இப்படி கையில் பிடிச்சா அப்படி சில்லுன்னு இருக்கணும் அதுதான் ஸ்பட்டிக்கம் அழகான சுத்தமான ஸ்படிகம் அதுக்கு தான் சுத்த ஸ்பட்டிகம்னு வேறு சொல்கிற வழக்கம் ஸ்பட்டிக்கம்னு சாதனாக கல்லுக்கு கூட ஸ்பட்டிக்கம்னு சொல்லிட்டு போட்டுடா இருப்பாள் இது எங்கே கிடைக்கிறது இந்த நல்ல ஸ்பட்டிகம் அப்படின்னா ஹிமாலயே சிம்மலே விந்தியே தாபி தடே ததா ஸ்பட்டிகம் ஜாயத்தே ரத்னம் நானா ரூபம் மனோகரம் அப்படின்னு எப்படி ஹிமாலயம்னா ஸ்பட்டிகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இமாலயத்தில் கிடைக்கும் இமயமலையில் சிம்மலே சிம்மளத்தில் பாரு எதுவாக இருந்தாலும் நல்ல வசதியான ரத்னங்கள்லாம் இருக்குதுனாக்கா சிம்மளத்துக்குட்டு போய்டராவா அப்போது இந்த சிறுவனில் எவ்வளோ பெரிய ஒரு ரிச் கண்ட்ரி அது அதனால தானே என்னமோ ராமர் கடைசியில் போது லஷ்மணன் வந்து எல்லாம் விட்டு ராவணனை விட்டு கிளம்புறதுக்கு அயோத்திக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாள் அப்போது வந்து லஷ்மணுக்கு ஒரு ஆசை அதில் இவ்வளோ அழகான ஒரு ஊர் இந்த ஊரை விட்டு போகிறதா இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாக்கிட்ட கேட்குறான் அப்போ கேட்ட உடனே ராமர் சொன்னாராம் அபி சொர்ணமயீ லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதே ஜனனி ஜென்ம பூமிச்சொர்காதபிகரீயசின்னு சொன்னதாக ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபிஸ் சொர்ணமயி லங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு விசேஷம் போட்டார் அப்படியே தங்கமயமாக இருக்கு இது லங்கை அப்படி இருந்து கூட நமே லக்ஷ்மண ரோசதே எனக்கு அது பிடிக்கலப்பா ஏன்னு கேட்டால் ஜனனியே ஜென்ம பூமிச்சொர்கா அதிபி கரீசி தாயும் தாய் சொர்க்கத்தை விட வசந்தது இல்லையா நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பிட வேண்டாமா அயோத்திக்கு போயிட வேண்டாமா இங்கே இருக்குதுன்னு பாட்டு இதில் பார்த்து ஆசைப்பட்டுட்டு இத்தனை ரத்தனங்கள் இருக்குது இத்தனை தங்கம் இருக்குது ஒரே சொன்ன இருக்குது இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னாராம் அப்போது அந்நிலேந்தே இந்த லங்கை இந்த சிம்மல தேசம் இருக்க அவ்வளவு ரத்னங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரதேசம் ஆனால் அப்படிப்பட்ட பிரதேசம் இப்போ என்னடா அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப புரிச்சா சுவாரஸ்யமாக பெரிய ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறதா தெரியல என்னன்னு தெரியல சிம்மலையே விந்தியே தாப்பி தட்டையே தத்தா விந்தியமலை பக்கத்தில் தாப்பி தட்டம் தாப்பி அப்படின்னு ஒரு தப்பு தாப்பி தப்தி அப்படின்னு ஒரு நதி இருக்க அந்த நதி இருக்கிற இடங்கள்லாம் மலையில் கிடைக்கிறது தாப்பி தப்தி நதியில் கிடைக்கிறது இப்படி ஸ்பட்டிகம் ஜாயத்தே ரத்னம் ஸ்பட்டிகரத்னம் ஜாயத்தே ரூபம் பலவித ஷேப்பில் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை மனோகரம் ரொம்பவும் பார்க்குறதுக்கே ரொம்ப மனதுக்கு பிடிச்சமாக இருக்கும் அடுத்து ஹிமாதிரௌ சந்திரசங்காசம் ஸ்தூலம் காந்தியுதம் பவேத் சூரியகாந்தம் செ தத்யகம் சந்திரகாந்தம் தத்தாபரம் இந்த ஹிமாலயத்தில் இருக்க அது எப்படி இருக்கும்னா ஹிமாத்ரோ சந்திர சந்திரசங்காசம் இந்த ஹிமேமலையில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பட்டிகம் இருக்க அது எப்படி இருக்கும்னா சந்திரனை போல் ஒளியாக இருக்கும் ஸ்தூலம் நல்ல கனமாக ஜாமான்னு இருக்கும் பெருசாக இருக்கும் காந்தியூ தம்பவே நல்ல பழ 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 பழப்பழ நம்மளுடைய மனசை அபகரிக்கிற மாதிரி அதனுடைய பளபளப்பு இருக்கும் சூரியகாஞ்சம் காந்தம் ச தத்ரேகம் அதில் சூரியகாந்தம்னு ஒன்று இருக்குது சந்திரகாந்தம்னு ஒன்று இருக்குது தான் அப்புறம் ரெண்டு கல் ரெண்டு ஸ்பட்டிகம் என்ன சூரியகாந்த ஸ்பட்டிகம் சந்திரகாந்த ஸ்பட்டிகம்னு ரெண்டு எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இமயமலையில் தான் கிடைக்குமா சூர்யாம்சுகு ஸ்பர்ஷமாத்ரேன வன்னிம் தமதி தட்சணாத் அப்படின்னா சூரியம்சு இருக்க இந்த அதாவது இந்த சூரியகாந்த கல்லுன்னு சொன்னோமே அது சூரியனுடைய அந்த கிரணங்கள் ஸ்பர்ஷ மாத்திரை என்ன அதில் வந்து டச் பண்ணால் போகிறோம் அந்த கல்லில் வன்னிம் தமதி தட்சணம் உடனே அப்படியே அப்படியே நெருப்பு கக்குமோ அது அந்த கல் வச்ச சூரியக்கா அந்த கல் சூரியனுடைய ஒளிக்கதிரானது எதிரானது அதில் அப்படி இருந்து பட்ட உடனே ஸ்பர்ஷ மாத்திரை என்ன அப்படி பட்ட உடனே அப்படியே ஸ்பார்க் கிளம்பும் நெருப்போட ஸ்பார்க் கிளம்ப வச்சிடும் சூரியகாந்தம் ததாக்கியாத்தம் அதுக்கு தான் சூரியகாந்தம்னு பேர் ஸ்பாட்டிகம் ரத்ன வேதிபிகி அந்த ஸ்பட்டிகத்துக்கு ரத்னம் த பற்றி நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சவா அதுக்கு சூரியகாந்த கல் பெருவிக்கிறார் கர சம்ஸ்பர்ஷாத்து அமிர்தம் சரதி சட்சனாத் சந்திரகாந்தம் ததாக்கியாத்தம் துர்லபம் சாத் யுகே இந்த நல்ல பௌர்ணமி நாள் பூர்ணேந்து அந்த பௌர்ணமினுடைய கிரணங்கள் வந்து அப்படி தொட்டுதுன்னா என்ன பண்ணோம்னா அமிர்தம் சாரதி ஷனா சந்திரகாந்தம் சந்திரகாந்த இருக்க அது என்ன பண்ணோம்னா அமிர்தத்தை அப்படியே ஒட்டுமா அமிர்தம்னா அந்த இடத்துல ஜலமாக வழியும் அதான் சொல்லியிருக்கேன் அமிர்தம்னா அமிர்தம்ங்கிறது வந்து நம்ம நம்ம பார்க்க முடியாத தேவலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமிர்தம் எப்போதும் அமரத்தன்மையை கொடுக்கக்கூடியது அதை சாப்பிட்டா அப்படின்லாம் சொல்லி இவர் இது இருந்தால் கூட அமிர்தம் விஷமித்தி எப்பா அம்மா பிக்கேன்னு சொல்லி அமிர்தத்துக்கு விஷம்னும் பேர் தண்ணினும் பேர் அப்படின்னா அதனால் இது நல்ல ஜலத்தை கொட்டும் அப்படியே பூரேந்து சம்சர்ஷ சம்ஸ்பர்ஷாத அமிர்தம் சரதி க்ஷனாது உடனே அப்படியே ஜலமாக உருக ஆரம்மிச்சிடும் சந்திரகாந்தம் தாக்கியாத்தம் அதுக்கு சந்திரகாந்த கல்லுன்னு பேர் துர்லபம் சியாத் கலவு யுகே இந்த சூரியகாந்த கல் இந்த சந்திரகாந்த ஸ்பட்டிகம் இதெல்லாமே கலு கலியுகத்தில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது துர்லபம் சா கலியுகம் அவ்வளோ ரொம்ப மோசமான ஒரு காலம் இல்லையா அது கிடைத்தது அசோக பல்லவச்சாயம் தாடிமி பீஜ சம சமப்பிரபம் விந்திய தாபி தட்டோத்தேசே ஜாயத்தே மந்த காந்திக்கம் என்ன சொன்னார் அசோக பல்லவச்சாயம் மந்த விந்தியா தாபி தட்டோத்தேசே ஜாயத்தேன்னு சொன்னார் இல்லையா மலையிலையும் தப்தி நதி கரையிலேயும் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பட்டிகம் இருக்க அது மந்த காந்திகம்னார் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி தான் அது எப்படி இருக்கும்னா அசோக பல்லவச்சாயம் அசோக மரத்தினுடைய பல்லவம் இருக்க தளிர் அசோக ஏழையனுடைய தளிர் அதை போல் இருக்கும் கலை அது மாத்திரம் இல்லை தாடிமி பீஜ சம் பீஜ சமப்பிரபம் தாடிமி பீஜம்னு மாதுளம்பு மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் முத்து இருக்கே அதான் நம்ம முத்து முத்துன்னு சொல்கிறப்போ இதுக்கு பீஜத்துக்கும் முத்துன்னு சொல்கிறோன்னு சொன்னோம் பீஜம் அதனுடைய விதை அதான் மாதுள முத்து மாதிரி இருக்குமா அது ஆனால் அவ்வளோ பல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மந்த காந்திக்கம் சிம்மளே ஜாயத்தே கிருஷ்ணம் கிருஷ்ணம் அகரே நீலகந்திக்கே பத்மராக பவஸ்தானே விவிதம் ஸ்பாட்டிகம் பவேதுன்றார் சிம்மிலே ஜாயத்தே சிங்களத்தில் என்ன கிடைக்கும்னார் நீலகந்தின்னு ஒரு இடத்துல அங்கே சிங்களத்தில் நீல நேரமான ஸ்பட்டிகம் கிடைக்கும் அப்போது ஸ்பட்டிகம்னா உடனே வெள்ளையானுங்கிறது நினச்சிட்ருக்கூடாது ஸ்பட்டிகம்னா அதில் நீளமும் இருக்குது அது நீலகந்திகம்ங்கிற இடத்துல கிடைக்கிறது சிம்மளத்தில் பவஸ்தானே விவிதம் ஸ்பாட்டிகம் பவேது எங்கெங்கெல்லாம் பத்மராக பவம் அப்படின்னு தான் பத்மராகம் எங்கெங்கெல்லாம் உண்டாருதோ நம்ம ஏற்கனவே பத்மராகம் உண்டாடுற இடங்கள்லாம் பார்த்தோம் அந்த பத்மராகம் உண்டாடுற இடத்துலலாம் விவிதம் ஸ்பாட்டிகம் பவேத் பலவிதமான ஸ்பாட்டிகங்கள்லாம் கிடைக்கும் அப்போ பத்மராகமும் கிடைக்கும் அந்த இடத்துல இந்த பத்மராகங்கள்லாம் நிறையா சிம்மளத்தில் தான் கிடைக்கும்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அப்போது அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டார் இது இந்த ஸ்பட்டிகம் அதுக்கு அடுத்தது புஷ்பராகம்னு எடுத்துனார் அது அதிகமாக வர்ணனா பண்ணலை அவர் ஒரே ஒரு ஸ்லோகத்தோடு விட்டுவிட்டார் ஏன்னு கேட்டால் எல்லா மணிகளுமே இப்போ இப்போ பார்த்தாச்சு இந்த புஷ்பராகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் ஈஷத் பீத்தம்னார் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் நல்ல பளபளன்னு வயிறு மாதிரி வெள்ளையாக இருக்காது ஆனால் புஷ்பராகத்தில் வசதியாக இருக்கிறது நல்ல வயிறு மாதிரியே போட காட்சி அளிக்கும் ஈஷத் பீத்தம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் பவிச்சாயம் வைரம் போல் இருக்கும் வைர கலராகவும் இருக்கும் ஸ்வச்சம் சுத்தமாக இருக்கும் நல்லா வெண்டையாகவும் இருக்கும் கல்ப மனோகரம்னார் கொஞ்சம் மனசுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும் என்ன கல்ப மனோகரம்னார் முழுக்க அப்படியே பல பழம் வைரம் மாதிரி வந்து மனசை இழுக்காதே இருந்தாலும் ஆயிரமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கல்ப மனோகரம் கியாதம் அதுக்கு புஷ்பராகம்னு பேர் ரத்னம் ரத்ன பரீட்சகை அதுக்கு ரத்ன பரீட்சக்கெல்லாம் அதுக்கு புஷ்பராகம்னு பேர் வைக்கிறா அதுக்கடுத்து வைடூரியம்னு எடுத்திருந்தார் இதுக்கும் அதிகமாக ரொம்ப பெருசாக அவர் பாட்டு கொடுக்கல சிதாபிர சங்காசம் ஈஷத் கிருஷ்ண சிதம் துயத் வைடூரியம் நாம தத்ரோக்தம் ரத்னவர்ண பரீட்ச ரத்னங்கள்லாம் என்ன தெரிஞ்சு என்ன சொல்கிறா அப்படின்னா சித சங்காசம் நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய வெண்மேகம் இருக்க மேகம் அப்ரம் அப்ரம்னு மேகம் தூம சங்காசம் சில சமயத்தில் புகைப்படைஞ்ச மாதிரி இருக்கும் ஈஷத் கிருஷ்ணசித்தம் கொஞ்சம் கருப்பு கலரும் கலந்து கலந்துருக்கும் எது வைடூரியம் நாம தத் புரோக்தம் அதுக்கு பேர் வைடூரியம்னு பேர் இப்போ வைடூரியம்னால் நம்ம பிரிஸாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெண்மேகம் போல் இருக்கும் சமயத்தில் புகைப்பட படித்தாமதையும் இருக்கும் கொஞ்சம் கருப்பு கலரும் அடிக்கும் லைட்டாக அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வைடூரியம்னு பேர் அப்படின்னு நல்ல விஷயம் தெரிஞ்சவா சொல்கிறா

இந்த மாதிரி ரத்தனங்கள்லாம் எப்படி பரிசு பண்ணி பார்க்குறது ரத்தனங்கள்லாம் அதனுடைய விசேஷங்கள் இருந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஹாபியாக இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இருக்குது அவன் எழுதி வச்சதெல்லாம் அதில் சொன்னால் மோ கோமேதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிந்து சமம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி தேன் சொட்டு சொட்டின மாதிரி இருக்கும் பாபி கோமூத்திரவுக சமப்பிரபம் சமயத்தில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கோமூத்திரத்தினுடைய கலர் இருக்குமா அது அதனுடைய தாரை கொட்டுற போது அந்த கலர் அடிக்கிறதே அந்த கலர் மாதிரி இருக்குமா அதுதான் கோமியதகம் ததாக்கியாதம் அதுக்கு தான் கோமியதகம்னு பேர் அப்படின்னார் ரத்ன சோம மகிபூஜா அப்படி ரோ சோம பூபாலன் சொல்லி வச்சான் அதுக்கு அடுத்தது பிரபாளம்னார் பிரபாலம்னு என்ன பவழம் అది ఎం కిం సేతౌ సగరమద్యేతు జయతే వల్ల యుద్మాక్యురప్రోక్త దుర్లభా రత్న రూపిణీ ఇ ప్రవళం ఎప్పుడు ప్రవళం అడి సేత మధ్యేతు సేతౌ సేతౌనా రామసేతు ఎలా ఇలా సరి పురాణం జరి இந்த ராமசேதுவு பற்றி ரொம்ப அப்படியே ராமருக்கு அப்புறம் ராமர் தான் கட்டினா மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கா எல்லாருக்கும் சொல்லியிருக்கா இருந்தாலும் ராமர் சேது ஒன்று ஒன்று உண்டா அப்படின்லாம் நம்ம அனாசியமாக பேச்சு பேசிட்டு இருக்கான்னு இது தெரியாதனத்தினால அப்படிலாம் இருக்குமா என்னங்கிறது ஏன்னா காலம் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுத்து அதனுடைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு நமக்கு அதனால் ராமசேத்துன்னு ஒன்று உண்டு இன்றைக்கும் அதனுடைய வடிவங்கள்லாம் இருக்குது அங்கே ஸோ அங்கே கிடைக்குமா சேதவு சாகர மத்தியே தூ அந்த ராம சேத்து இருக்கிறதுக்கு பக்கத்தில் நெற்ற நடுப்புற அந்த சாகரம் இருக்க அந்த சாகரத்தில் ஜாயத்தே வல்லரியுதா பவழம் வல்லரியுதா அப்படி கொடி கொடியாக கொடியோடு சேர்ந்து சேர்ந்து இருக்குமா அது பவழம் பவழ கொடின்னு அதனால தான் சொல்கிறோம் வித்ருமா கியா சுரப்ரோக்தா அதுக்கு வித்ருமம்னு பேர் அப்படின்னு யார் சொல்லி வச்சா அப்படின்னா சுரப்ரோக்தா தேவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்போ தேவர்களுக்கு மட்டும் அது தெரியும் இந்த மாதிரி இந்த இடத்துல பவழம் கிடைக்கும் அப்படின்ட்டு சுரப்புரோக்தா துர்லபா ரூபிணி சகிச்சுவேன்னு இருக்குமா அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை கிடைக்காது துர்லபா ரத்த ரூபிணி பாஷான தொம்பஜத்தியேஷா பிரயத்னாத் குதிதா சதி இந்த பவழத்தை எடுத்துன்னு வந்து உடனே போட்டுன்ற முடியாது அது கொஞ்சம் இருக்கும் போட்டுருக்கு அந்த கொடியோடு சேர்ந்து பழம் மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப அந்த பவழத்தை பண்ணால் கட்டி ஆக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னா பாஷா அணுத் தொம்பஜத்தியேஷா பிரயத்னாத் கொதிதா சதி அதை என்ன பண்ணணுன்னா பிரயத்னாத் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சால் கல் மாதிரி ஆகிடுமோம் பாஷா அணுத் தொம்பவத்தியேஷா அப்படின்னா அப்போ தான் அது கல்லாக மாறும் பவழக்கல்லு கெட்டியாக வரும் இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு இருக்கும் போட்டுருக்கு பஜத்தியேஷா பிரயத்னாது கொதிதா சதினர் கொதிக்க வச்சா அதுக்கல்லா மாறும் பிரபாலம் நாம தத்ரக்தம் வர்ணாட்யம் மந்த காந்திக்கம் ஆனால் அதுக்கு பேர் பிரபாலம்னு பேர் சேக்கச்ச பேர்னு இருக்கும் தத்ர்த்தம் மந்த காந்திக்கம் சிவப் சிவப்பு நிற்கும் முதல்ல வர்ணாட்யம் மந்த காந்திக்கம் அங்கே வர சேகரித்து பார்த்தோம்னா கொஞ்சம் மங்களான மொழியோடு இருக்கும் அப்படின்னு பிரபாலத்தை பற்றி சொல்லி முடிச்சார் அதுக்கப்புறம் பத்மராகசிய நீரஸ்ய ஏ தேஷ் தோஷாகா பரிகீர்த்திதாக தாகா இப்போது ரெண்டு மூணுக்கு புஷ்பராகம் கோமேதகம் பிரபாலம் இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் குணதோஷங்கள்லாம் சொல்லையே சார் அப்படின்னு ஒரு கேட்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதை சொன்னார் பத்மராகிய நீளசிய ஏதே தோஷாக பரிக்கீர்த்தித்தயிரேவ தூஷித்தம் ரத்னம் சத்யாஜ்யம் ஸ்பாட்டி நிருபைஹி பத்மராகத்துக்கு என்ன தோஷங்கள்லாம் சொன்னேனோ நீலத்துக்கு என்ன தோஷம் சொன்னேனோ அதேமாரி எல்லாத்துக்கும் என்னென்ன தோஷங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன கல்லுக்கெல்லாம் ரத்னங்களுக்கெல்லாம் தோஷங்கள் இருந்ததோ அந்த ரோ தோஷங்கள்லாம் இல்லாமல் பார்த்துங்கோ அப்படின்ட்டு கௌரவம் ஸ்வச்சதா காந்தி காட்டியம் ரத்னஜா குணாகா நல்ல ரத்னம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குணம் என்ன தெரியுமா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்ல வெயிட்டாக இருக்கணும் கௌரவம் கௌரவம்னு நம்ம கௌரவம் பார்க்குறதுங்கிறது இல்லை கௌரவம்ங்கிறது அதுலேயும் என்னென்ன வெயிட்டான பார்ட்டிங்கிற மாதிரி தான் கௌரவம் கௌரவமாக இருக்காருங்கிற சென்ஸில் சொல்கிறோம் நம்ம தமிழில் கூட அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் கௌரவம் ஸ்வச்சதா அப்படின்னாரு சுத்தமாக இருக்கணும் காந்திகி நல்லா பல பழம் இருக்கணும் காட்டியம் ஓக் நல்ல கட்டினமாக இருக்கணும் ரத்னஜா குணாக எந்த ரத்னமாக இருந்தாலும் அதுக்கு குணம் அதுதான் விகாய வஜ்ரம் நான்யேஷு லாகவம் சோபனம் பவேத்து என்ற சார் நான் வைரத்தை வாங்கினேன் அந்த வைரம் கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் இல்லையே சார் அப்படின்னா பரவாயில்ல வைரத்துக்கு மாத்திரம் அது ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா அவ்வளோ வெயிட் இல்லாட்டால் பரவாயில்ல விகாய வஜ்ரம் வஜ்ரத்தை தவிர்த்து நான் அந்நியேஷு லாகவம் சோப நம்ப வீட்டு ரொம்ப லகுவாக மெல்லிசாக இருந்ததுனாக்கா வெயிட் இல்லாமல் இருந்ததுனாக்கா எந்த மத்த ரத்னங்கள் அத்தனையுமே அவ்வளோ தூரம் ரொம்ப அழகு அழகு குக்கிங் கொடுக்காது அது உத்தமமானதும் இல்லை நல்ல நல்லதெல்லாம் செய்யாது ஆனால் வஜ்ரத்துக்கு மாத்திரம் அந்த ஒரு எக்ஸப்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் குறைஞ்சிட்டு பரவாயில்லைங்கிற அதனுடைய குருத்துவம் குறையலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறார் எப்படி போலியான ரத்னம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார்